Hi friends, welcome to Red Chilli Spicy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசி உருண்டை. அதாங்க அரிசி லட்டு. எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு கப் புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பேன்ல சேர்த்து ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். தீயை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ரேஷன் அரிசி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்புறமா கேரளாவோட ஃபேவரட் அரிசி மட்டை அரிசியில் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசிக்கு வந்து எப்போ ஸ்டாப் பண்ணிக்கணும்னா இது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்ததும் அப்புறமா அரிசி எல்லாமே ஒன்று ஒன்றா வெடிக்கும். அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது 2 நிமிஷம் ஆறட்டும். நெக்ஸ்ட்னா நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம்ல அதே கப்பில் 1/4 கப் வெல்லத்தை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதே கப்பில் 1 கப் துருவின தேங்காயும் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 5 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், நான் வாசனைக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தெடுத்தோம்ல அரிசியை சேர்த்து நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கணும். அது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை வந்து குறை குறைன்னு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஏலக்காவையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம புட்டுக்கெல்லாம் பொடி பண்ணல அதை காட்டிலும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். நான் இதை பொடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் ரொம்ப பவுட்ராக இருக்குது. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அப்புறமா இது வந்து பச்சரிசியில் பண்ணாதீங்க, பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது. அப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட தேங்காவை சேர்த்துக்கணும். தேங்காவை சேர்த்து ஜஸ்ட் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப குழம்புக்கெல்லாம் அரைக்க மாதிரி அரைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட வெல்லத்தையும் சேர்த்து ஒரு அடி அடித்து ஜஸ்ட் ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வேணும்னா நீங்கள் 1/4 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சியும் சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணோன்னா இந்த உருண்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்படி பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே அரிசி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா உங்ககிட்ட கேஷ்யூ நட் வேர்க்கடலைலாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பொருட்கள் எல்லாமே எல்லோருடைய வீட்டில் இருக்கும், அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா அரிசி வெல்லம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும், தேங்காய் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது பால்ஸாக இதை உருட்டிக்கணும். அப்புறமா இது வந்து ரொம்ப நாளுக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு ஒன்றும் போகாது. காற்று புகாத ஒரு பாட்டில் வச்சோன்னா குழந்தைங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம். நீங்கள் வெல்லத்தை பாகு காய்ச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் பால்ஸாக ரெடி பண்ணிக்கணும். இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முக்கியமாக 80s 90s உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்ருப்பாங்க. இப்போ உள்ள குழந்தைங்க சாப்பிட்ருப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இது வெரி வெரி டேஸ்டியான ஒரு ரெசிபி. பாருங்கள் நம்மளுடைய அரிசி உருண்டை, அதாங்க அரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.